இதுக்குதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? அம்மா, இப்படி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணதெல்லாம் இப்போ சாதாரணமான ஒரு விஷயம். தேன்னு சின்ன பொண்ணு, வினய பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம கவலைப்பட்டு உங்க உடம்ப போட்டு கெடுத்துக்காதீங்கம்மா. யூனிஃபார்மை விட கேஷுவல்ஸ்ல தான் நல்லா இருக்கீங்க. இல்ல கார்த்தி, எனக்கு என்னவோ அது தப்பாவே தோணுதுப்பா. இதோ மித்ராவே வந்துட்டா, அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். என்னம்மா என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? அத நான் சொல்றேன் மித்ரா, வினய் ஏதோ தேனு கூட ரீல்ஸ் பண்ணாராம். அத பாத்துட்டு அம்மா தேனுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்களே சொல்லுங்க. ஏமா மித்ரா, ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி ஆம்பளை கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? மித்ரா, மித்ரா அம்மா சொல்லுமா, இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? நாலு பேர் பார்த்தாங்கன்னா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, வர்றவனுக்கு தேனை பத்தி தெரியுமா இல்ல வினய பத்தி தான் தெரியுமா? இது முக்கியமான விஷயம், இது தேவையில்லாத விஷயம்னு நம்ம அலட்சியமா இருக்க கூடாதுமா. அந்த ரீல்ஸ் பண்ணத நானும் பார்த்தேமா, வினய் கிட்ட சத்தம் போட்டேன். தேனுதான் அவரை ரொம்ப கம்பல் பண்ணிருப்பா போல இருக்கு. வேற வழி இல்லாம தான் வினயும் பண்ணிருக்காரு. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண கூடாதுன்னு நான் வினய் கிட்ட சொல்லிட்டேமா. நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க, அவங்க வரும்போது இவளை வீட்டுல இருன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே? அம்மா இது ரொம்ப தப்புமா? ஒரு பொண்ணோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம அவளுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றது சரியா இருக்காதுமா? அதுவும் இல்லாம தேனு மேஜர், அவளை நாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுமா. முதல்ல இந்த வரனை அவளுக்கு ரெஃபர் பண்றோம்னு நாம புரிய வைப்போம், அதுக்கு பிறகு அவளை முடிவு சொல்லட்டும். என்ன தேனு, நான் சொல்றது சரிதானே? அக்கா நீங்க பயங்கரமான ஆளுக்கா, ஸ்டார்டிங்ல எனக்கு ஃபேவரா பேசுற மாதிரி பேசிட்டு கடைசில சுத்தி வளைச்சு அவங்க சொல்றதையே தான் நீங்களும் சொல்றீங்க. இல்ல தேனு, நான் அப்படி சொல்லல. நீ முதல்ல மாப்பிளைய பாரு, அப்புறமா முடிவு சொல்லு. இங்க யாருமே நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கம்பல் பண்ண மாட்டாங்க, எல்லாமே உன்னோட விருப்பம்தான். ஓ, அப்ப எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலனா இன்னொரு மாப்பிள்ளைய வர சொல்வீங்க அப்படிதானே? இங்க பாருங்க, எனக்கு மாப்பிள்ளை பிடிக்குது பிடிக்கலங்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பேசுங்க. தேன விளையாடாதம்மா, கல்யாணம்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி 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 சரி.
அத காலாகாலத்துல பண்ணிரணுமா? இப்போ வேண்டான்னு தள்ளி போட்டா அதனால நிறைய பிரச்சனை வருமா? புரிஞ்சுக்கோ தேனு. ஓஹோ அப்படியா? உன்னை தேடி ஒரு நல்ல வரன் வருது, அத தட்டி கழிச்சுட்டா பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவ. எப்படி எப்படி? நீங்க கஷ்டப்படுறீங்களே அந்த மாதிரியா? முதல்ல இந்த வீட்டுல நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒண்ணும் இந்த வீட்டோட மெம்பர் இல்ல, சாதாரண சர்வன்ட் தான். அத மறந்துடாதீங்க. ஆமா, நீங்க யாரு? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? இந்த வீட்டுல வேலைக்காரங்களும் இருக்காங்க, எல்லாரும் உங்களை மாதிரி வந்து எல்லாத்தையும் மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன வேலையோ அத மட்டும் பாருங்க. அத விட்டுட்டு வாங்குற சம்பளத்தை தாண்டி ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டாம். இப்ப பேசுங்கக்கா, ஏன் அழுவுறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அறிஞ்சிருவேன். கார்த்திக் மாப்ள, அவ பேசினால எல்லாம் கரெக்டா தான கேட்டுட்டு இருக்கா? அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நல்லது கேட்டது பேசுறாங்கன்னா ஒரு வேலைக்காரி என்ன செய்யணும்? ஒதுங்கி நிக்கணும். அத விட்டுட்டு குடும்ப விஷயத்துல மூக்க நுழைச்சா இப்படிதான் மூக்கு அறுந்து போகும். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். இந்த பூனைக்கு யாரு மணி கட்டு போடுவாங்கன்னு தேனு சரியான நேரத்துல உரைக்கிற மாதிரி பேசிட்டா. நாகு, அவ சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. நீ அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? இப்ப மட்டும் தெரியுதோ நான் சின்ன பொண்ணுன்னு? அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவசரப்படுறீங்க? இத பார்த்தேனு, நீ சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ எனக்கு தெரியாது. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அவங்க வரும்போது நீ வீட்டுல இருக்கணும், அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க. அங்க என்ன நடந்துச்சு விக்ரம்? யாராவது மம்மியை திட்டினாங்களா? ஆமா அங்கிள், தேனாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் மம்மியை திட்டினாங்க. தேனா? அவங்க எதுக்கு மம்மியை திட்டினாங்க? அங்கிள், இங்க வீட்டுல காலையில இருந்து நிறைய பிரச்சனை தெரியுமா? இவ்ளோ நடந்துருச்சா? ஆமா அங்கிள், நீங்க மம்மி கிட்ட பேசி
அழ வேண்டாம் சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஹே, இதுக்கே நீ என்கிட்ட இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ற? சரி, நீ போய் மம்மிட்ட போன் கொடு, நான் பேசுறேன். ஓகே அங்கிள். மம்மி, வினய் அங்கிள் பேசுறாரு. வினயா, அவர் எதுக்கு இப்ப கால் பண்ணாரு? அவர் கால் பண்ணல மம்மி, நான் தான் கால் பண்ணேன். நீ எதுக்கு இப்ப அவருக்கு கால் பண்ண? இல்ல மம்மி, நீ அழுதுகிட்டு இருந்தியா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் வினய் அங்கிளுக்கு போன் பண்ணேன். வாழ்க்கை நல்லபடியா அமையணும், எல்லா விஷயமும் உனக்கு சரியா அமையணும்னு நான் மனசார விரும்புறேன் தேன. நீ என்ன வேலைக்காரியா நினைக்கிற, எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நான் உனக்கு கெட்டது பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத, அதான் எனக்கு வலிக்கும். நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ சின்ன பொண்ணு தேனு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ, விக்ரம், தானியா எல்லாருமே ஒண்ணுதான். என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, டைம் ஆகுது, நீ போய் தூங்கு. போ தேனு. நாகு, ஏதோ சொல்ல வந்துட்டு நீ பாட்டுக்கு உனக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, எனக்கு 1000 வேலை இருக்கு, என்னன்னு சொல்லு. இல்ல நீ, இப்போதைக்கு தேனுக்கு கல்யாணம் அவசியம் தானா? என்ன உளர்ற, அன்னைக்கு நீயும் தான் தேனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, காலா காலத்துல அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொன்ன. சொன்னந்தான் நீ. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவளுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்க போறேங்கிறீங்க? பாவம், அவளே சின்ன பொண்ணு தானே, காலேஜுக்கு போறா, இன்னும் வாழ்க்கையில அவளுக்கு நிறைய விஷயம் இருக்க. நீ நாகு, எல்லாத்தையும் கல்யாணத்தை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு நல்லத பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசின மாதிரி அவ முன்னாடி கண்டதியும் பேசி அவ மனச குழப்பி விட்டுறாத. குழப்பி விடுறது தானே என்னோட வேலையே. என்ன சிரிக்கிற நாகு, தேன் ரெடி ஆயிட்டாலும் போய் பார்ப்போ. இதோ உடனே பாத்துட்டு வர. நீ சிவசுப்ரமணியம். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இங்கதான் பிஎஸ்ஜி ல பண்ணேன். இப்ப அப்பாவுக்கு சப்போர்ட்டா பிசினஸ் பாத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன். இத நீங்க எல்லார் முன்னாடியும் கேட்டிருந்தா நான் அங்கேயே சொல்லிருப்பேன். ஐயய்யா, என்ன இது, ஒரு ஜோக்குன்னு சொல்லி இப்படி சிரிக்கிறோம். ஓகே ஓகே, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்துடுறேன். உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிடிக்கலன்னு சொல்லலாம். இல்ல, மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லங்க, உங்களை விட உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்படியா, என் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க யாரோட காதலுக்கும் குறுக்க நிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காதலுக்கு பிரச்சனைனா நீங்களே கழுத்துல குதிச்சு சேர்த்து வச்சிருவீங்க, அதுதான் உங்க கேரக்டர். ஆஃப் கோர்ஸ். இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவர எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காத சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே? இல்லங்க, பிடிக்கல. என்னங்க, ஏதோ வேண்டா வெறுப்பா பேசுறீங்க. என்னாச்சு, உங்களை எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களா? ஆமாங்க. ஆமாவா? ஏன்? ஏன்னா நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்றேன்.
அது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவசர அவசரமா என்னோட காதல மறைச்சு உங்களுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. இத நீங்க ஆரம்பத்திலேயே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அரமண்ட, இதுதானே நான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன என்ன சொன்னீங்க? சரியா கேக்கல. இல்ல, இத எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்கிட்ட சொல்றதுல என்னங்க தயக்கம்? ஆமா, நீங்க யார லவ் பண்றீங்க? அவரை தாங்க நான் லவ் பண்றேன். மாப்பிள்ள நல்லதானே இருக்காரு, அப்படியே அப்போஸ் பண்றாங்க. அவரு எங்க வீட்டு கார் டிரைவர். ஓ, ஸ்டேட்டஸ் பாக்குறாங்களா? ஆமாங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருங்க. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பயப்படாதீங்க, நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகேங்க, வாங்க. சூப்பர்மே, உங்களதான் சொல்றாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாமா. அதுக்காக ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் ஓகே சொல்லிடுங்க. உனக்கிட்ட பைத்தியம் கிட்டி பிடிச்சிருக்கா? ஆமா, எதுக்காக அந்த மாப்பிள்ள கிட்ட போய் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி வச்சிருக்க? அதானே உண்மை, எனக்கு பொய் சொல்றதெல்லாம் பிடிக்காது சூப்பர்மே. இது வாய உடைக்க போறேன். இனிமே என்ன லவ் பண்றேன் வேற யாருக்கிட்ட போய் சொன்னேன், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். இது சின்ன பொண்ணு, பாவம் விவரம் தெரியாம பேசுறான்னு பார்த்தா ரொம்ப ஓரா போயிட்டு இருக்க. தேனு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போங்க போங்க, உங்களை மாதிரி வரப்பா முறப்பா நிக்கிறவங்க தான் டக்குன்னு விழுவாங்களாம். நீங்களும் கூடிய சீக்கிரமே என் வலையில விழுவீங்க. நான் என்ன முயற்சி பண்ணணும்? அசடு அசடு. இத பாரு, வினை மேல நீ ஆசைப்பட்ட மட்டும் அவன் உனக்கு கிடைச்சிருவானா? அவனும் உன் மேல ஆசைப்பட வேண்டாமா? இங்க பாரு, வினை மாதிரி பையன் எல்லாம் அவளை ஈஸியா கவுத்துற முடியாது. அவன் பணத்துக்கோ சொத்து சொகத்துக்கோ ஆசைப்படுறவன் மாதிரி தெரியல, ரொம்ப தெளிவானவனா இருக்கான். பெருசா ஏதாவது பிளான் பண்ணாதான் முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்னும் இல்ல, முதல்ல வினையோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நாம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமே. ரெண்டாவது, வினை கூட நீ எப்பவுமே அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும், சின்ன கேப் கூட விடக்கூடாது. அப்பதான் அவனை சீக்கிரமா மடக்கி கொண்டு வர முடியும், இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். டி பாத்தல, அந்த மித்ரா அவனை எப்படியெல்லாம் மயக்கிறான், அதுல பாதியாவது நாம பண்ண வேண்டாமா? ஏ, நான் இல்லடி, நீ. பாட்டி, இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு குரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேள்வி கேட்காம அப்படியே ஃபாலோ பண்றேன். நீங்க கோடு மட்டும் போடுங்க, அதுல நான் ரோடே போட்டுருவேன். இது போதும் தேனு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பீடி சிகரெட் மாதிரி இப்ப எல்லாருக்கும் டீ ஒரு போதை ஆயிடுச்சு. அதுக்கு அடிமை ஆயிட்டா அப்புறம் அதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். அதனால எனக்கு நீங்க டீ போட வேண்டாம், காஃபி போடுங்க. சரி, போட்டு தரேன். முதல்ல எல்லாருக்கும் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு காஃபி போட்டு தரேன். ஐயோ பரவாயில்லக்கா, நீங்க டீ போடுங்க, நான் எனக்கு காஃபி போட்டுக்கிறேன். ஏய், 2 மினிட்ஸ் தான் தேன, ஏன் அவசரப்படுற? இதுல என்னக்கா அவசரம்? பாருங்க, பால் கொதிச்சிருச்சு பாருங்க, டீ தூள் போடுங்க. எதுக்கு 6 கிளாஸ் எடுத்து வைக்கறீங்க? நீ தான் காபி குடிக்கறேன்னு சொல்லிட்டியே, அப்ப 6 பேர் தானே? 6? யார் யாரு? காந்திமதி அம்மா, கார்த்திக் சார், நாகு அம்மா, நானு, அப்புறம் வினய், அருண், 6 பேர் இருக்காங்கல்ல அக்கா. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, 5 கிளாஸ் மட்டும் வைங்க போதும். ஏன்? இன்னில இருந்து வினயும் காபி தான் குடிக்க போறாரு.
வினய் காஃபி குடிக்க போறாரா? ஏ இப்ப நீங்க தானே சொன்னீங்க நீ கூட ஒரு போதை தானே? அதான் வினய அந்த போதையில இருந்து வெளியே கொண்டு வர போற. அது மட்டும் இல்ல, வினய் ரொம்ப பாவம், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாருல. காஃபி குடிச்சாதான் கொஞ்சமாச்சு எனர்ஜி கிடைக்கும். அதனால இன்னையில இருந்து எனக்கும் வினைக்கும் காஃபி. ஓகே, நீங்க மத்தவங்களுக்கு எப்பவும் போல டீ போடுங்க. நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். வினியோட கப்பையும் சிப் பண்ணி பாக்குறேன்னு நினைக்கிறீங்களா? என் கப்பும் சூப்பர்மேன் கப்பும் ஒரே டேஸ்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட், கொஞ்சம் கூட சேஞ்சே இல்ல. சரி சரி, டைம் ஆகுது, நீங்க என்ன டீ ஃபில்டர் பண்ணவே இல்ல பாருங்க. இந்த தேன்மொழிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. முதல்ல வினய இந்த காஃபி குடிக்க விடாம தடுக்கணும். அம்மா, பாட்டி, என்ன எதுக்கு இப்ப போக வேண்டாம்னு சொன்னீங்க? மித்ராக்கா ஏதாவது சொன்னாங்களா? அவள் எதுவுமே சொல்லல. நான் சொன்னேன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். உள்ள போ. இந்த வீட்டுல எப்பவுமே நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏமா திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? தெரியல மித்ரா, என்னவோ என் மனசுக்கு வேண்டான்னு தோணுச்சு. இப்பதானமா இவளை வந்து பொண்ணு பாத்துட்டு போனாங்க. ஜாதகமும் வெளியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு வயசு பையன் கூட வெளியில போறத பார்த்தா நல்லதா படலம்மா எனக்கு. என்னவோ என் மனசுக்கும் சரியா படல. என்ன மித்ரா, நான் சொல்றது சரிதானே? சரிதாமா. தேனி இன்னும் விளையாட்டு பொண்ணாவே இருக்கா மித்ரா. நாம எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோம், எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நீ அவளை பார்த்து கொஞ்சம் பக்குமா எடுத்து சொல்லுமா. சரிமா, நான் பேசுறேன். சரி. உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு இல்ல? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? நான் இங்க இவ்ளோ சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்க. மித்ரா, இப்ப எதுக்காக நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி அந்த மாப்பிள்ள பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு லெட்டர் போடுறேன் தானே சொல்லிருக்கான். இல்ல, நீங்க மறுபடியும் போய் தானே சொல்றீங்க? இல்ல மித்ரா, இதான் உண்மை. இப்போ நீயே யோசிச்சு பாரு. அந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்கிட்ட அவன் வேற என்னத்த சொல்லிட போறான்? தூரத்துல இருந்து பாத்துட்டு தேவையில்லாம நீ எதுவும் கற்பனை பண்ணி பேசாத மித்ரா. யாரு நான் கற்பனை பண்ணி பேசுறேன்னா? அந்த பையன் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கும் உங்ககிட்ட சீக்கிரட்டா ஏதோ சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் தேனும் பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். ஏதோ தப்பா இருக்கு. நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. தெரியும், நீங்க யாரும் என் கூட வரமாட்டீங்கன்னு. அதனாலதான் சொன்னேன், நானே போயிட்டு வரேன்னு. இல்ல தேனு, அம்மா சொல்றது சரிதான். நீ தனியா போறது நல்லது இல்ல தேனு, சொன்னா கேளு. எதுக்கு எதுக்கு மாப்பிள்ள போக வேண்டாம்னு சொல்றீங்க? அதான் நம்ம டிரைவர் தம்பி இருக்காருல்ல, அவர் கூட அனுப்பி வைங்க. நானா? எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குமா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போலாமான்னு பெர்மிஷன் கேட்கலாம் தான் நானே இங்க வந்தேன். பரவாயில்லப்பா, போன் வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோ.
நீயே தேனை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்திருப்பா. அத்தை அதெல்லாம் சரி வராது. தேனு நீ பர்த்டேக்கே போக வேணாம், கேன்சல் பண்ணிரு. இல்ல முடியாது மாமா, நீங்க வேணும்னே என்ன தடுக்க பாக்குறீங்க, நான் போயே தான் தீருவேன். டேய் தேனு, என்ன சின்ன புள்ள மாதிரி அடம்பிடிக்கிற? உன் மாமா சொல்றான்ல, உன் மாமா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உள்ள போ. அண்ணி தேனு பாவம், அவ தினமா பார்ட்டி அது இதுன்னு கிளம்புறா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்குதான் புதுசா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு கேக்குறா, போயிட்டு தான் வரட்டுமே. மாப்பிள்ள, இன்னைக்கு இருக்கிற நிறைய பொண்ணுங்க ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு சுத்திட்டு வருதுங்க. நம்ம பொண்ணு அப்படியா? உண்மைய சொல்லிட்டு தானே போறா, நம்மளே ஏன் அவ மேல சந்தேகப்படணும்? போயிட்டு வரட்டுமே. தேனு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு அன் டைம்ல எல்லாம் வெளியே போக கூடாது, சரியா? வினய் சார், உங்களை நம்பிதான் அனுப்பி வைக்கிறோம். சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே. சரிங்க சார். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஒரு வயசு பொண்ண இப்படி ஒரு பையன் கூட தனியா அனுப்புறது சரியா இருக்காது சார். வேணும்னா நானும் கூட போயிட்டு வரேன். ஆமா, இது நல்ல ஐடியாவே இருக்கு. ஆமாம்மா, நீ கூட போனா எங்களுக்கு எந்த பயமும் இல்லம்மா. நீயும் கூட போயிட்டு வந்து. மித்ரா, நீ எதுக்கு தேவையில்லாம? அதான் வினை இருக்கான்ல, அவன் இருக்கும் போது நமக்கு எதுக்கு இந்த கவலை? அத்தை, நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லி குழப்பிட்டே இருக்காதீங்க. தேனு வயசுக்கு வந்த பொண்ணு, என்னதான் வினய் கூடவே போனாலும் நைட் டைம்ல மித்ராவும் கூட போனா அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். காரியே ஓட்ட போறாரு, கூட்டிட்டு போய் இவ்ளோ பத்திரமா கூட்டிட்டு வந்துட போறாரு, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் சொல்லுங்க? இத பாருங்க மாப்பிள்ள, மித்ரா கூட தேவல, தேனு டிரைவர் கூட தனியா போயிட்டு வரட்டும். நம்ம பொண்ணு மேல நாம நம்பிக்கை வச்சாதான் அவளும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அது இல்லாம இப்படி செக்யூரிட்டி போட்டு அனுப்பணும்னா அவளுக்கு இதெல்லாம் மீறி போகணுங்கிற எண்ணம் தான் வரும். அத்தை, நீங்க சொல்றது சரிதான், தேனு தனியாவே போயிட்டு வரட்டும், கூட யாரும் போக வேண்டாம். ஓகே மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சூப்பர்மேன், வாங்க போலாம். என்ன மித்ரா மச மச நினைக்கிற? மாப்பிள்ளதான் வெளியில கூட்டிட்டு போறதா சொல்றாருல்ல, பசங்களை கூட்டிட்டு போய் புது துணி போட்டு கூட்டிட்டு வா. போ. இங்க பார்த்தேனே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் உனக்கு ஏற்கனவே 1000 தடவை சொல்லிட்டேன், இப்ப மறுபடி கடைசி ஒரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏய், எனக்கு உங்களுக்கு சின்னதா? ஏன், கடுகு அளவு கூட எந்த ஃபீலிங்குமே இல்ல. அது இப்ப இல்ல, எப்போதுமே அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க பின்னாடி சுத்துறதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட், சொன்னா புரிஞ்சுக்கும். சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனா பார்த்து தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல, நான் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்பயே போயிட்டே இருப்பேன். சே, இப்படிதான் ஒருத்தன் யார் என்னன்னு தெரியாம காதல் கத்திரிக்கான கிளம்ப முடியுதோ? இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? ஏன் சூப்பர்மேன், லவ் பண்றது தப்பா? ஏய், லவ் பண்றதெல்லாம் தப்பு இல்ல தேனே, ஆனா ஒருத்தன் யாரு என்னன்னே தெரியாம
அவன் வாழ்க்கை என்னன்னு தெரியாம வருது பாத்தியா, கண்மூடித்தனமான காதல் அதுதான் தப்பு. அதுவும் அவன் பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி தொல்லப்படுறதுல ரொம்ப ரொம்ப தப்பு. தானே காதல்னா அது ரெண்டு பேரும் பண்ணணும், நீ மட்டும் பண்ற பாரு, அதுக்கு பேர் காதல் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தானே மறைக்காதீங்க சூப்பர்மேன், நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன். இப்ப வண்டி எடுங்க போலாம், டைம் ஆகுது. என்ன மித்ரா, இன்னும் வீட்ல கேஸ் சிலிண்டர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல இல்லம்மா. வினை கூட போக முடியலங்கிற எரிச்சல்ல இருக்கியா? அதான் சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேங்குது போல இருக்கு. தேனும் வினையும் ஜோடியா வெளியில கிளம்பி போனா உனக்கு என்ன வந்துச்சு? பொண்ணால ஏன் அதை தாங்கிக்க முடியல? நான் சந்தேகப்பட்ட மாதிரி உனக்கும் அந்த டிரைவர் வினைக்கும் கண்டிப்பா ஏதோ கனெக்ஷன் இருக்கு. என்ன விக்ரம்? மம்மி சாரி, மம்மி தெரியாம வச்சிட்டேன். இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? மித்ரா நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. விக்ரம் கேட்டா அவங்களே போட்டு தருவாங்கல்ல, நீ சாஸ் பாட்டில வை, நீ சாப்பிடு. என்ன இதெல்லாம்? ஒரு பொண்ணு கூட லவ்ல இருக்கும் போது இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றது தப்பு இல்லையா? இதுல வேற பொண்ணு புடிச்சிருக்கா புடிக்கலையான்னு சொல்லாம போய் லெட்டர் போடுறேன்னு நக்கலா வேற பேசிட்டு போனீங்க. ஒன் மினிட் மேடம், நீங்க எங்களை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்ல, அவங்க என்ன மாப்பிள பார்க்க வந்திருக்காங்க, நான் அவங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா இன்னும் எதுவும் ஃபைனல் ஆகல மேடம். நீங்க லவ் பண்ணலனா அப்புறம் எங்க பொண்ணை ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்க? நான் அங்க வேண்டாம் சொல்லல மேடம், உங்க பொண்ணு தான் என்ன வேண்டாம் சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா மேடம், உங்க வீட்ல கலரா ஹைட்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் உங்க பொண்ணும் லவ் பண்றாங்களா மேடம்? கூடிய சீக்கிரமே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இதெல்லாம் நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் நானும் எதுவும் உங்க மனசு கஷ்டப்படும்னு எதுவும் சொல்லாம வந்துட்டேன். சாரிங்க, இது தெரியாம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லங்க. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். சொல்லுங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மேடம் இல்ல மேடம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீங்க தைரியமா போங்க. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, நம்ம போலாம்.